நல்லா நல்லா இருந்தது சார். அவங்க அறிமுகன்றதுனால கொஞ்சம் ஆக்டிங் கம்மி தான், பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. கலர் பேசிஸ்லேருந்து எல்லாமே, கேமரா எஃபெக்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே ஷட்டில் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தார். எக்ஸ்பிரஷன் வைஸ் சூப்பராக இருந்தது ஒருத்தர். அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருக்கு. எது தேவையோ கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. நல்லா க்ரைம் ஸ்டோரி தான். ஸ்ரீகாந்தில் நல்லா பண்ணியிருக்காப்புல. கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்கு. டைரக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காப்புல. படம் போகும், நல்லா இருக்கு. த்ரில்லர், ஆமாம் த்ரில்லர் நல்லா இருக்கும். சாங்ஸ்லாம் பாருமே பண்ணியிருக்காரு, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. முன்னதை விட இப்போ தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது வந்து சத்தமென்றி முத்தம் தா படம் நல்லா இருக்கு. விறுவிறுப்பான ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு என்கேஜிங்காக இருக்கும். ஸ்ரீகாந்த் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கொஞ்சம் ஏஜ்டு, ஆனால் நல்லா ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஒரு சாங் இருக்கே பாருங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக ஆண்ட்ரியா பாடின பாட்டு தான். கிட்டத்தட்ட இந்த ஓ சொல்றியா மாமா மாதிரி அதே சேம் லிரிக்ஸ் ரைட்டர் தான் எழுதியிருக்காரு. அந்த மீட்டர்லேயே நல்லா பண்ணியிருக்காங்க. விஷுவலும் பார்க்குறதுக்கே ஜாலியாக இருக்கும். இல்லை டைட்டில் வந்து ரொமான்டிக்கான டைட்டிலாக இருந்தால் கூட அது ஒரு ரெட் கலரில் இருக்குது அந்த டைட்டில். ஸோ அது பார்க்கும்போதே ஓகே, இந்த டைட்டிலில் வேறு ஏதோ ஒரு க்ரைம் கூட கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தோணும். அந்த எலிமெண்ட்டு படத்தில் மிஸ் ஆகாமல் இருக்குது. ஆமாம், எங்கேயுமே லாக் அடிக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் இருக்கலாம், பட் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகும். ஃபேமிலியோட பார்க்குறத விட ஃப்ரெண்ட்ஸோட பெஸ்டீஸோட பார்க்குறதுக்கு நல்ல படம். ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்ல படம். அஃப்கோர்ஸ் ஃபேமிலியோட பார்க்கலாம், அதுலேயும் நல்ல எலிமெண்ட்ஸ் இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வந்து படம் தான் இது. இல்லை, நம்ம ஸ்ரீகாந்த் சார் ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார். ஸோ இந்த சேஸில் நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு, மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் டைரக்டர், ஸோ அவரை சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நல்லாயிருக்கு, பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஸ்ரீகாந்த் சார் படம் வெளில வந்திருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லாயிருக்கு. த்ரில்லராகவும் இருக்குது, சேம் டைம் லவ் ஸ்டோரியும் அதில் மிக்சர் ஆகிருக்கு. ஆமாம், இதில் ஒரே த்ரில்லராக ஒரு மாதிரி கோபமாகவே மூவ் ஆகுறாரு, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃபேஸஸ் காட்டுது இல்லையா, நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், இதில் ஒன்றும் அந்தளவுக்கு எந்த கிளாமர்ஸும் கிடையாது. டெஃபினெட்லி ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் ஓகே தான், நல்லா இருந்துச்சுங்க படம். படத்தோட டைட்டில் வந்து, டைட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி படம் பார்க்க வந்தோம்னா டைட்டிலுக்கும் படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இது வேறு மாதிரி இருக்குது. டைட்டில் வந்து கொஞ்சம் ஒரு ரொமான்டிக்காக இருக்குது, ஆனால் படம் வந்து ரொமான்டிக்கு, அதாவது லவ் பேஸ் பண்ணி ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தாங்க. படம் நல்லாயிருக்கு, வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அவரை வந்து மாசாக எந்த அளவுக்கு மாசாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு படத்தில் காட்டியிருந்தாங்க. அவருமே நல்லா நடிச்சிருந்தார், சூப்பராக இருந்துச்சுங்க. ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து புதுமுக மாதிரியே சொல்ல முடியாது. ஏற்கனவே ரெண்டு மூணு படம் பண்ணவங்க மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம், ஓவராலாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது ஏஜுங்கிறது வந்து நம்ம வயசுக்கு தான் ஏஜ், அதாவது உடம்பு இதுக்கு தான் ஏஜே தவிர, மற்றபடி அவர் வந்து கரண்ட்டாக அந்த ஒரு தேடுதலில் இருந்த ஒரு டைரக்டர் அவர். இப்போ உள்ள பசங்க இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. படம் ஃபேமிலியோடு பார்க்கலாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். படத்தோட டைட்டிலை வச்சு ரொமான்டிக்காக இருக்குமோ, ஃபேமிலியோடு பார்க்க முடியுமாங்கிற டவுட்டு ஒரு சில பேருக்கு வரலாம். அந்த டவுட்லாம் வேண்டாம், படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்க வரலாம், நம்பி வரலாம். ஒர்த்தான மூவி தாங்க. நல்லாயிருக்கு ப்ரோ படம், பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் வந்து பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் படம் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. நடுவில் ஒரு பாட்டு தான், அந்த பாட்டு தான் பயங்கரம், படத்திலே பயங்கரமான இது அது, அந்த பாட்டு தான் ப்ரோ பயங்கரமாக இருக்குமே படம். அதுக்கப்புறம் வில்லன் இருக்காது ப்ரோ, அவர் வேறு மாதிரி நடிச்சிருக்காரு. படம் எல்லாமே பயங்கரமாக இருக்குது ப்ரோ, புதுசாக இருக்குது படம். அவர் பயங்கரமாக யூத்தாகவே இருக்கார் ப்ரோ, யங்காகவே இருக்கார், சாமிங்காக இருக்கார். நல்லா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அதெல்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ, எதுவுமே வந்து லேக் ஆகிற மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்லை. படம் வந்து 1 hour 42 minutes பார்க்கும் போது என்னடா இவ்வளோ குட்டி படமாக இருக்கும், ஆனால் அது வந்து நம்மளுக்கு தெரியல ப்ரோ. கரெக்டாக எல்லாமே எங்கேயுமே லேக் ஆகலை, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் நல்லா ப்ரோ, ஆனால் அவர் எடுத்த படத்துக்கும் அவர் ஏஜுக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரோ. கண்டென்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு படத்தில், வெயிட்டாக கொடுத்துருக்காரு. அவர் ஏஜுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை, உள்ளே இருக்க கண்டென்ட்டுக்கும். ஆனால் பயங்கரமாக இருக்குது ப்ரோ படம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ண நல்ல படம் தான் ப்ரோ.